தீமையை தடுக்கும்போது கையால் தடுப்பதுன்னு ரசூலுல்ல முதல்ல ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஒய்ஃப் ஒரு தவறு செய்ய, நீங்கள் அதானே கேட்டீங்க, ஒய்ஃபுன்னு தானே சொன்னீங்க. ஆ, ஒய்ஃப் ஒரு தவறு செய்கிறாங்க, அப்போ வந்து கணவர் கையால் தடுக்கிறார். அந்த கையால் தடுக்கணும் எதை குறிக்கும் அப்படின்னு, முதல்ல அதை அடிக்கிறத குறிக்காது, அது மனைவியை அடிக்கிறத குறிக்காது. ஏன்னா அங்கே கையால் தடுப்பதுங்கிறது அதிகாரத்தை குறிக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டியை குறிக்குது. ஒருத்தர் அந்த தீமையை தடுக்கின்றதில் தனக்கு தன்னுடைய எல்லைக்குட்பட்ட இடத்துல, தன்னுடைய அதிகாரக்குட்பட்ட இடத்துல அந்த தீமையை அவர் வரவிடாமல் தடுக்கிறத கொடுக்குது, அதில் வந்து விட்டால் அதை வெளியேற்றுவதை குறிக்குது. அப்போ மனைவி ஒரு தவறு செய்தாங்கன்னா உடனே அடிக்கிறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் உங்கள் மனைவியில் அடிப்பவர்கள் சிறந்தவர்கள் இல்லைன்னாங்க. ஏன்னா அது என்னன்னு கேட்டால், மனைவியை தன்னுடைய அதிகாரத்திற்கே அவர் வைத்திருக்காருன்னா அந்த அதிகாரத்தை கொண்டு, கணவன்கிற அதிகாரத்தை கொண்டு அந்த தீமையை தடுக்க வேண்டும். அப்போ மனைவிக்கு அவர் உணர்த்தி இருக்கணும், மனைவி அந்த மாதிரி தான் அவர் வழி நடத்தணும், நான் உன் கணவன், எனக்கு அல்லாஹ் உன்னை விட இந்த இடத்துல அந்தஸ்தை உயர்த்தியிருக்கிறான், அப்போ நான் உன் மீது பொறுப்படுத்தி கொண்டவன், அப்போது இந்த விஷயத்தில் எனக்கு நீ கீழ்ப்படிந்து இருக்கணும். அமீருக்கு கீழ்ப்படிதல் இது, ஒரு குடும்பத்துக்கு அமீர் அவர் தான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹு வ அதீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களில் அதிகாரம் உடையவருக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்கிறான். அப்போ அந்த அதிகாரம் உடையவருக்கு கீழ்ப்படுகின்ற விஷயத்தில் தான் கணவருக்கு கீழ்ப்படிவது வருது, ஒரு மனைவி கீழ்ப்படிவது. அப்போ அவர் வந்து மார்க்க கல்வியோட ஒரு தவறு என்ற அந்த கவரை தடுக்கணும், அது செய்ய விடாமல் தடுக்கணும். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், வீட்டில் ஹராமான காரியங்கள் நடக்கிறத தடுக்கிறது, அல்லது வீட்டில் வந்து யாருமே சுபு தொழாமல் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ அவருக்கு தடுக்கணும், இந்த மாதிரி தூங்கக்கூடாதுங்கிறத எழுப்பி விடணும். ரசூல் சொன்னாங்க, எழுப்பி விட சொன்னாங்க, சரியா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அவர் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு அழகான முறையில், அதுதான் உபதேசத்தை கொண்டு. அந்த தவறுகள் எப்படிப்பட்டதாக இருக்குது? முதல்ல மார்க்கம் எதை பாவங்களாக இருக்குதோ, மார்க்கம் சொல்லிருச்சோ பாவம், அதாவது பாவனா எப்படி சொல்லியிருக்கோம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் அந்த குறிப்பிட்ட பாவத்தை கண்டிச்சிருப்பாங்க, சரியா? அல்லது குறிப்பிட்ட பாவம் சபிக்கப்பட்டதாக இருக்கும். உதாரணத்துக்கு மனைவி வந்து தன்னை அழகுபடுத்தி கூட பியூட்டி பார்லருக்கு போகிறேன் அப்படின்னு சில காரியங்கள் செய்கிறாள், பூர்வ முடிகளை வந்து அதை சரி பண்ண விரும்புகிறாள், இது மார்க்கத்தில் ஹராம், சபிக்கப்பட்ட பாவங்கள் ஒன்று. ஏன்னா புருவ முடிகளை இது பண்ணுறது, அதை எடுக்கிறது, அதை பிடுங்கிறது, அல்லது பற்களுக்கிடையே வந்து அழகுக்காக அந்த அறம் போட்டு வந்து உராய்ச்சி அது வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள். இப்போ இது வந்து மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயத்த மனைவி செய்ய விரும்புகிறான்னா அறிவுரை சொல்லி அதை தடுக்கணும், ஒரு காலம் அதை செய்யக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அல்லாஹ் வந்து இதை பாவமாக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி எது எதெல்லாம் பாவங்களாக இருக்குதோ அதை எல்லாம் தடுக்கணும். அதே நேரத்தில் எல்லா விஷயங்களுக்கும், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உடனுக்குடனே அதுக்கு இது பண்ண தேவையில்லை. அவங்க சில நேரத்தில் ஒரு விரும்புகிற ஒரு உணவை சாப்பிட விரும்புவாங்க, ஒரே அடியாக அதில் ரொம்ப அவங்கள வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரே அடியாக அவங்க விரும்பின அவங்க பழகின ஒரு கல்ச்சரில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மார்க்க ரீதியாக அது வந்து ஹராமானதாகவும் இருக்காது, இவருக்கு பிடிக்கலைங்கிறக்காக. எக்ஸாம்பிள், இப்போ மீன், ஒருத்தர் மீனே சாப்பிட்டு அவர் வந்து அவருக்கு அந்த மீன் ஈடுபாடெலாம் இருந்திருக்க கவிச்சு விரும்ப மாட்டார். நான் அப்படின்னா ஒரு காலம் நம்ம வீட்டுக்குள்ளே மீனே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க பழகியிருப்பாங்க, சாப்பிட்ணும் சாப்பிட்டுங்கம்மா, வேணா அந்த டைமில் நான் கதவு முடிக்கிறேன், கவிச்சு எனக்கு வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதவணும், ஹெல்ப் பண்ணணும். அப்போ ஏன்னா அதை வந்து தவறாக சொல்லக்கூடாது, அது விரும்புகிறவங்க விரும்பி சாப்பிட்லாம், மார்க்கத்தில் அவங்களுக்கு குற்றம் இல்லை அப்படிங்கிறது.